ஹரே கிருஷ்ணா. இன்றைய பாசுரம் குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. இதுவும் வந்து நப்பிண்ணை பிராட்டியை தான் அட்ரஸ் பண்ணி சொல்கிற ஆண்டாள். இதில் வந்து குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்று இருக்கான் பஞ்சசயனம், அதில் உறங்குகின்ற நப்பிண்ணையே உன்னுடைய கொங்கை மேல் தன்னுடைய மார்பை வைத்து தூங்குகிறான் அப்படின்னு கண்ணனை சொல்கிறா. நீ உன் மணாளனை எத்தனை போதிலும் போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் அப்படின்றா. நீ வந்து அவன் எவ்வளவு உறங்கிவிட்டாலும் போதும் என்றே நினைக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்கிறா. எத்தனையேலும் பிரிவாற்றக இல்லாயால் அவனை விட்டால் பிரியணுமே அப்படின்னு சொல்லி அவனை எழுப்ப மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்கிறா. தத்துவம் அன்று இது, இது வந்து உன் குணத்திற்கு பொருந்தாதே, தகவையிலோர் எம்பாவாய் கேட்டுக்கொண்டு அவனை எழுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதற்கு வந்து ஒரு கோட்டுக்கால் கட்டில் மாதிரியும் குத்து விளக்கு மாதிரியும் ஒரு சிக்கு குளத்தில் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கோதை சொன்ன பாடல் கேட்டுக்கொண்டே கோலம் போடலாம் வாசலிலே வாருங்கள். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி, மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேல் ஏறி கொத்தலர் பூங்குழல், கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல், கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய், வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய், மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை, மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான், எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால், எத்தனையேலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோரம் பாவாய், தத்துவமன்று தகவேலோரம்